Hi friends, welcome to Mom's Favorite Times. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல டேஸ்டியான ஒரு வெஜ் மஞ்சூரியன் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் நல்ல ஃபைனா சாப் பண்ண கேபேஜ் எடுத்துக்கோங்க. அரை கப் துருவின கேரட்டு, கால் கப் கொடமிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, கொஞ்சம் வெங்காயத்தால், இதோட தேவைக்கான சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா கை வச்சு கிளறிக்கோங்க. இதெல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து நல்லா மஞ்சூரியன் பால் செய்யலாம். இந்த பால் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பாலாக பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மஞ்சூரியன் பால்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு மஞ்சூரியன் பால்ஸாக இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிச்சு எடுக்கும்போது ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதே போல் வந்து மஞ்சூரியன் பால்ஸ் வந்து எண்ணெயில் போட்ட உடனே கிளறி விட வேண்டாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மஞ்சூரியன் பால்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸு, 1 டீஸ்பூன் சுகரு, இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா சாஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. அப்புறம் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெங்காயத்தாலில் உள்ள வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, அப்புறம் 1 வெங்காயம், 1 கொடமிளகா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாஸு, அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் அடுப்பை. நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் லிக்விடாக பண்ண போகிறேன், அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணானா இந்த வாட்டர் ஆட் பண்ணுறதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மஞ்சூரியன் பால்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு, ஃபுல்காக்கு, ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். இது 1 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். ஒரு டேஸ்டியான வீட்டிலே பண்ண வெஜ் மஞ்சூரியன் ரெடி. Thanks for watching friends. Please like, share and subscribe.